ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு பைப்பிங், அதாவது பைப்பிங்னா த்ரீ பைப்பிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஈஸியாக ரொம்ப வேகமாக சொல்லித்தரப்போகிறேங்க. இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம், பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே பேக் பார்ட்டில் ட்ராயிங் பண்ணுறது அதில் ட்ராயிங் கேன்வஸில் வந்து ட்ராயிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம கேன்வஸ்லேயே இப்படி டேரெக்டாக ட்ராயிங் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டை வேணால் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோடு நம்ம இந்த வீடியோட கான்செப்ட் கேட்டிங்கன்னா எப்படி த்ரீ பைப்பிங் வைக்கிறது, அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட். மற்றபடி நம்ம நீங்கள் இதில் எதையும் எடுத்துக்க வேண்டாம். நான் எப்படி இதில் டேரெக்டாக மார்க் பண்ணுறேன், எப்பவுமே இப்படி தான் டேரெக்டாக தான் மார்க் பண்ணணும். சரி, நீங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்கிறவங்களே ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ட்ரேஸ் எடுப்போம். பட் நான் வந்து ரெகுலராகவே நான் வந்து ட்ரேஸ் எடுக்க மாட்டேன், நம்ம டைரெக்டாகவே நான் கேன்வஸில் தான் இப்படி தான் வெட்டுவேன். இது வந்து நம்ம வந்து ஒரு லைனிங்கில் வந்து நம்ம ஒட்டிக்கணும். இது வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸு, அதுக்காக அவங்க பைப்பிங் மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா டிசைன்லாம் வேணான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஒட்டிட்டு அயன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நம்ம வந்து பைப்பிங் இதில் வைக்கணும். எப்படி பைப்பிங் வைக்கிறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா பைப்பிங் வைக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்று கிடையாது. த்ரீ பைப்பிங், ஆனால் ஒரு மூணு பைப்பிங் நம்ம ஒன்றா இந்த யூ நெக்கில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். உள்ளே வந்து தையல் எதுக்காக போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து நம்ம வந்து பைப்பிங் அடிக்கும்போது நமக்கு ஒரு தெரியணும் அப்படின்றக்காக வந்து நம்ம வந்து உள்ளே தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இது எப்படி வெட்டியிருக்கேன், ஃபுல்லாக நான் வந்து மூணும் வெட்டிட்டேன். பட் இது எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கிராஸ், ஸ்ட்ரைட்டாக வெட்டாமல் இந்த மாதிரி கிராஸாக வெட்டணும். கிராஸில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை கிளாத் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை லென்த்தாக இருக்குன்னா ஒரு ரெண்டு ஜாயிண்ட் மூணு ஜாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் கிளியராக இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷர் புட், ஃப்ரெஷர் புட் பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ஓகே, இது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று அடிச்சு காமிக்கிற பாருங்கள். பைப்பிங் நம்ம ரெகுலர் நம்ம சேனல் நீங்கள் யூஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பைப்பிங் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதை வந்து நல்லா பார்த்துக்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் நெக் கேட்குறவங்க ஒரு ரெண்டு பைப்பிங் மூணு பைப்பிங் யூஸ் பண்ணும்போது அது வந்து கிராண்ட் லுக் கிடைக்கும். ஓகே, மூணு பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. அதை எப்படி ஒன் பை ஒன்னாக வைக்கிறன்றதை பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வச்சுருக்கேன், ரெண்டாவது க்ரீன் வைக்கிறேன். க்ரீன் வந்து ஃபுல்லாக மெதுவாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரொம்ப நான் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வேகமாக தெரியும், பட் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது முடிஞ்சது. அடுத்து இன்னும் அடுத்து எல்லோ, எல்லோ வந்து நம்ம வந்து அடுத்த மூணாவது பைப்பிங்காக அட்டாச் பண்ணுறோம். இதையும் அப்படி தான் ரொம்ப பொறுமையாக நீட்டாக அடிங்க. உங்கள் நெக்குக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நடிச்சுங்க. எதையுமே இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம். நீங்கள் இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபினிஷிங் வராது, கண்டிப்பாக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த கேன்வஸ்லாம் நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். எந்த வெளி பக்கம் வச்சு எப்படி எந்த மாதிரி அட்டாச் பண்ணுறது ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு புரியலனா ரெண்டு மூணு டைம் பாருங்கள். இதில் ஏதோ ஒரு டவுட் தான் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்படி நெக்ஸ்ட் ஷேப்பில் பக்காவாக அடிச்சிருவோம். ஸ்டிச் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ராலாக கட் பண்ணியாச்சு. சென்டர் பண்ணிக்கங்க. பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. நான் வந்து ஓகே, இது சென்டர் கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து வெளி பக்கிருந்து உள்ளே திருப்பி அடிக்கணும். உள் பக்கிருந்து திருப்பி அடிக்கிறது கிடையாது. அதை மட்டும் எப்பவும் கவனம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே மாற்றி பண்ணுவோம். இது மட்டும் உள்ளே, அதாவது லைனிங் பக்கிருந்து மேலே தான் திருப்பி அடிப்போம். இது வந்து அப்படி இல்லைங்க, வெளி பக்கிருந்து உள் பக்கம் அடிக்கணும். ஏன்னா இந்த நெக்கு வந்து நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும். இது வந்து தையெல்லாம் நம்ம எதுவும் போடுறது கிடையாதுங்க. அதனால் ஹெம் பண்ணணும். ஹெம் பண்ணுறதுனால மறக்காமல் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலேஜ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட்டாக திரும்பும். ஓகே, மேலே இப்படி வச்சு நல்லா அயன் பண்ணிங்க. இது வந்து உள் பக்கம் நல்லா நீட்டாக அயன் பண்ணிங்க. இந்த மாதிரி அயன் பண்ணால் இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடச்சிரும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு புதுசு புதுசாக வேணும்னா மறக்காமல் ஒரு லைக் மீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.